ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்பாண்டம் சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தலைக்கறி வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு ஆட்டோட தலை வந்து ஒரு தலை பெரிய தலையாக எடுத்திருக்கோம். அதில் வந்து இருக்கிற மூளையை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா அலாசினீங்கன்னா அடியில் இருக்கிற எலும்புலாம் அப்படியே நின்றுக்கும். இதை மட்டும் எடுத்தலாம், பொடி எலும்புலாம் அடியில் இருக்கும், அதை வந்து நம்ம கழுவி ஊற்றிடலாம். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தலைக்கறியை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், வேறு எந்த நம்ம மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. மஞ்சள் தூள், நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இது தலை வந்து பெருசாக இருந்தால் கொஞ்சம் வேகிற டைம் ஆகும், அதனால் ஒரு 20 நிமிஷம் அப்படி ஆகும். நீங்கள் குக்கரில் போடுற மாதிரி இருந்ததுன்னா குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறமா தான் இந்த மூளையை வந்து கடைசியாக சேர்த்துக்கணும். இது வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, பீஸெல்லாம் தனியாக எலும்புலேருந்து கழுந்து வந்திருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மூளையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மூளை வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து அப்படியே இதில் விடக்கூடாது, ஏன்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும். இது தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற கொடுத்துடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலன்னா சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இதில் இருக்கணும், அப்போ தான் சாதத்துக்கு சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தலைக்கறி வந்து ரொம்ப ஈஸியான வேலை செய்கிறது. இது நல்லா சாதத்துக்கு சாப்பிடலாம், நீங்கள் சும்மா வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்.
நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.